வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கைலாச கோனா ஃபால்ஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ஃபால்ஸ் சென்னையிலேருந்து 85 கிலோமீட்டரில் இருக்குது. நம்ம ட்ராவலை அம்பத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போட்ட சதாசிவா கோனை ஃபால்ஸ் போகிற வழியிலே தான் இருக்குது. அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்கள். இந்த இடத்துக்கு நம்ம ரெண்டு வழியாக போகலாம். ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா ஆவடி, திருவள்ளூர், ஊத்துக்கோட்டை வழியாக போகலாம். இன்னொரு ரூட் பார்த்திங்கன்னா ரிடில்ஸ், பெரியபாளையம், ஊத்துக்கோட்டை. நாம் எப்போதும் பார்த்திங்கன்னா பெரியபாளையம் வழியாக ஊத்துக்கோட்டை தான் போயிட்டுருக்கோம். சரி, இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபாரஸ்ட் வழியாக போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்திங்கன்னா தாமரைப்பாக்கத்துலேருந்து 4 கிலோமீட்டரில் வெங்கல்னு வரும். அந்த ஜங்ஷனில் லெஃப்ட் எடுக்கணும். இங்கேருந்து ஊத்துக்கோட்டைக்கு 22 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் எடுத்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டரில் ஊத்துக்கோட்டை வந்துடும். ஊத்துக்கோட்டை வந்தாச்சு. இங்கேருந்து கோனை ஃபால்ஸுக்கு 34 கிலோமீட்டர் இருக்கு. போகிற வழியில் ஒரு அழகான டேம் ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் பாருங்கள்.
கைலாச கோனா வந்தாச்சுங்க. இந்த இடத்துல வந்து ஹோயோ ரூம்ஸ்னு போர்டு இருக்கும், அந்த லெஃப்ட் எடுங்க. இங்கேருந்து 3-4 கிலோமீட்டரில் கார் பார்க்கிங் வந்துடும். கார் பார்க்கிங்க்கு 50 ரூபா, பைக்குக்கு வந்து 10 ரூபா வாங்குறாங்க. நம்ம உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 5 ரூபா. இங்கேயே சாப்பாடெல்லாம் செய்கிறாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஆர்டர் சொல்லிட்டு போயிட்டிங்கன்னா அவங்களே செஞ்சு கொடுத்துட்றாங்க. அதில் சாம்பார் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. நான்வெஜ்ஜில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா செஞ்சு கொடுத்துட்றாங்க. இந்த ஃபால்ஸ் ரொம்ப கிட்ட தாங்க இருக்குது, அதனால் ஃபேமிலியோடு கண்டிப்பாக வரலாம். குட்டீஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் சண்டேல வந்ததுனால கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஒரு 7 பேர் வந்திருந்தோம். நம்ம பசங்களாம் ஜாலியாக குளித்து என்ஜாய் பண்ணாங்க. அவங்களோட அலப்புறையெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். எப்படியும் ஒரு 40 அடியிலிருந்து தண்ணி கொட்டுதுங்க, அதனால் சுரீல்னு விழுது முதுகுலெல்லாம். அதனால் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து குளிக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் இங்கே ஷாம்பு சோப்பு இதெல்லாம் போட்டு தான் குளிக்கிறாங்க. அப்படிலாம் போட்டு குளிக்கிறதுக்கு வீட்லேயே குளிச்சிடலாம். இங்கே வந்தும் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தாலே நல்லாதான் இருக்கும். இதோடு முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க.